2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. அதாவது பயங்கர ஆக்ஷனில் ரத்தம் தெளிக்க இல்லைன்னா பொண்ணுங்களை வந்து கிண்டல் பண்ணுற அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஊர் நாட்டாகணுமோ ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, வெகுளியாக இருப்பாங்க, அவங்க பிழைக்கவே தெரியாது, வாழவே தெரியாது, எதை கேட்டாலும் லூஸ் தரும். ஆனால் அவங்க தான் உண்மையான ஹீரோஸுன்ற மாதிரி இந்த படம் இருக்குது. அண்ட் கார்த்தி ப்ரோக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த கேரக்டர். இந்த மாதிரி தான் அவர் நடிக்கணும். ரொம்ப பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல மூவி அவருக்கு. நிறைய படம் நல்லா தீரன்லாம் சூப்பராக பண்ணார், பட் அவருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த படம். அரவிந்த் சாமி ப்ரோ வேறு லெவல் அவரும். அண்ட் அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு காலையும் அதுக்கப்புறம் சைக்கிளும் ரெண்டு ஹீரோவாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது நான் என் ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் இருந்தேன். அதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறேன், என் பழைய ஊர் அந்த ஊருக்கு நான் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கேன். இன்னொரு விஷயம்னா அரவிந்த் சாமி சார் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரியே இருக்காரு. ஆனால் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம், என்னென்னு கூப்பிடலான்னு பார்த்தா படத்துலேயே அவரை உருளையோடு கூப்பிட்டாங்க. தக்காளி பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, நல்ல ஃபீல். அண்ட் டைரக்டர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வந்தால் நம்ம உறவுகளுக்கு நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலும் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து உறவுகள் என்ன அதோட வேல்யூ தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாடமாகவே வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒளிபரப்பலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து எந்த ஒரு சீன்லேயும் வச்சா அப்படின்ற மாதிரி ஜி அப்படின்ற மாதிரி ஒரு நெருடலான காட்சிகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அழகாக லைவாக போயிட்டு இருந்தது. டைரக்டர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு படம் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக குழந்தைங்களோட உறவுங்களோட சேர்ந்து நம்ம பார்க்கணும். ஒரு நாலஞ்சு பேர் எல்லா ஃபேமிலியிலும் கொஞ்சம் அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை மாதிரி தான் இருப்பாங்க, பட் அதையும் தாண்டி நிறைய பேர் கார்த்திக் ப்ரோ மாதிரி இருப்பாங்க, மாதிரியான ஒரு ஆள் எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்காக உறவுகள் எப்போதும் ஒன்றா இருக்கணும். நல்ல நல்ல விஷயம், நல்ல மெசேஜ். ரோபோ சங்கர்னா எப்படி இருந்துச்சு? எக்ஸலண்ட்ங்க. உண்மையிலே அந்த டைரக்டருக்கு அப்படியே நம்மளை வந்து ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு என் சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே, ஏன்னா அந்த படத்தோடு என்னை அழகாக கனெக்ட் பண்ண முடிஞ்சு. அவர் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து பெரிய வீடு நம்ம வீடு, இந்த தெருலேருந்து அந்த தெருவரை இருக்கும், அந்த சைக்கிள் பெடல் அந்த அட்மாஸ்பியரு எக்ஸலண்ட்ங்க. நீங்கள் உங்கள் சொந்தத்தில் இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை பார்த்து ரொம்ப வியந்து அவர் பின்னாடி சின்ன வயசில் அப்படியே அலைஞ்சதெல்லாம் உண்டா? இல்லை இல்லை, நமக்குமே எல்லா ஊர்லேயும் போனால் நம்ம கூட ஒரு கேரக்டர் தெரியும், மூணு நாளாக தெரியும், யார் என்னன்னு தெரியாது. நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கும். கடைசி வரை நம்மளும் கேட்டிருக்க மாட்டோமே யார் என்னன்னு. இல்லை மாமே சொல்லுமாம்மா நம்ம படிக்குவோம். மாமா அத்தான்னு கூட உருகுறானே, யார் யாமே இடுத்து போட்டு பட்டுறானப்பான்னு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கூட பேசுவேன். ஆனால் அவனை சே அவன் விட்டுட்டோம்னு யார் அவன் யார் மானாக இருப்பான், இவன் மானாக இருப்பான், அவன் மானாக இருப்பான்னு. அந்த இது அவ்வளவு அழகாக இருந்தான். நாட்டு எங்கே பிடிச்சாரோ உண்மையிலே பிரேம் சாருக்கு வந்து பெரிய பாராட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா கமல் சாருடைய அந்த லிரிக்கு அந்த பாட்டுக்கும் நமக்கு நுண்ணி சீட்டுக்கு வந்துட்டு நாளா எப்போலாம் பேர் சொல்கிறாரு, அப்போ கூட பேர் சொல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை அப்புறம் சொல்லி நான் செல்போனில் கூட டவருக்கு ஒரு போயிரும் போல, சிக்னல் ஆகிரும் போ, சுவிச் ஆஃப் ஆயிரும் போல், ஐயோ போச்சு பேர் விட்டுருவாய் போல, சுவிச் ஆஃப் சாப் ஆயிடக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கல போல பார்த்தேன். அந்தளவுக்கு அரவிந்த் சாமி பிச்சுட்டாரு. அண்ட் கார்த்தி பிரதர் பின்னிட்டாங்க ரெண்டு பேரும். இப்படி ஒரு காம்போவில் வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செம்ம படங்க, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து. ட்ரூ ட்ரூ ட்ரூ. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நிறைய இடத்துல கண்ணெலாம் கலங்கிருச்சு, அப்படியே உள்ள அப்படியே கவ்விக்கிட்டே இருந்துச்சு. ஆகா ஆகான்னு, ஏன்னா சின்ன வயசுல அந்த அன்புக்காக இயங்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நம்ம கண்ணில் வந்து அப்போ சின்ன சின்ன ஹீரோ நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அப்போ அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும், இவங்கள மாதிரி ஹேர் கட் பண்ணணும், இவங்க மாதிரி பைக் ஓட்டணும் அப்படின்லாம். அந்த கேரக்டர் இப்போ நம்ம இப்போ அவங்கள மாதிரி நம்ம ரிசம்பிளன்ஸ் நிறைய இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்கள இப்போ நான் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தாலும் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் நான் ஊர் போகும்போது பாப்பாக்கெல்லாம் காட்டுவேன். அப்படி ஒருத்தர் வந்தவர் தான் எனக்கு எங்க மாமாவே. ஓஹோ, அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ரொம்ப பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. உண்மையா அவரும் அப்படி மாதிரி தான், அங்க சிவகங்கையில பெரிய வீடு, அந்த வீடை விட்டுட்டு மதுரையில வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ அவருக்கு அந்த ஃபீல்லாம் இருக்கும். பக்கத்துல இருந்து இவர் ஒரு பக்கம் எமோஷனல், நான் ஒரு பக்கம் எமோஷனல்னு மாத்தி மாத்தி இது பண்ணுறது. இவன் மேடம் மட்டும் வசிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வேற லெவல் ஒரு மொமெண்டா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அதாவது மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளவு ரிவ்யூ கொடுக்குற இவர் இந்த படத்துக்கு தான். போன உடனே 10 நிமிஷம் படுத்துருவேங்க.
அப்படி தூங்கிடுவேன். இல்லைனா எந்திரிச்சு போயிரு, நமக்கு அந்த 10 நிமிஷம் தான். எந்த படம் மாதிரி படத்தை போட்ட ஒரு அஞ்சு ஒரு ஹாரர் மூவிலாம் வந்து முதல்ல ஒரு 5-6 நிமிஷம் நம்மளை உட்கார வைக்கிறான்னு பார்ப்பேன். 5-6 நிமிஷம் உட்கார வைக்கலன்னா நம்ம நித்யானந்தான்னு போயிடுறது, அப்படியே போயிட்டு கிளம்பிடுவேன். கிளம்பிடுவேன். இங்கே வரும்போது தான் எனக்கு தூக்கம் அணைத்திருச்சு. 4 நாளாக டே நைட்டு ஷூட்டு, இன்னைக்கு இப்போ தான் அந்த படத்தை பார்க்க போகிறோம். போன உடனே வேற அப்படியே 2 பேரைத்தான் நம்ம வந்து டீசரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விட்டுவிட்டோம்னா போச்சு, கண் சொருகுது, போ தூங்கிடக்கூடாதேன்னு நினச்சேன். உரு போட்டு தூங்கலங்க. ஓகே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள். தென் மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். ட்ரூ ட்ரூ. சொல்ல போனால் இந்த படம் வந்து கிராமத்து மக்களுக்கு, இங்கே சென்னையில் இருக்க மக்களுக்கு தான். கரெக்ட். ஏன்னா நாங்களே எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்றது. ஸ்டார்டிங்கில் அந்த பஸ் கட்டும் போது நான் யோசிச்சுட்டு, ஐயோ எவ்வளோ நல்லாச்சு. நான் லாஸ்டாக டீட்டெயிலிங் அந்த பஸ்ஸோட சத்தம் முதல் கண்ட ஜன்னல் ஆடுறதெல்லாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அல்டிமேட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த ஒவ்வொரு கதையை நம்ம வந்து உள்வாங்கிறதுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இப்போ ஊருக்கெல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு மாமா வந்து, எப்போ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு 10 நிமிஷம் பேசுவார். நம்ம அவர் மாமான்னு சொல்கிறதா, சித்தப்பான்னு சொல்கிறதா, பெரியப்பான்னு சொல்கிறதா, சிரிச்சுக்கிட்டே மழுப்போம். நடந்திருக்கா லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்திருக்கு. ஏன்னா டாடி ஊருக்கு போவேன், ஸோ அங்கே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு 30 பேர் எனக்கு தெரியும். அதை தாண்டி நான் தான் உன்னோட மாமா, நான் தான் உனோட பெரியப்பா சொல்ல அப்படிங்களா மாமா பெரிய அப்படிங்களா தனியாக கூட்டு போய் இவரை கேட்பேன், யார் இவரு, எந்த முறை வரும், எப்படின்னு. அந்த இப்போ வரைக்கும் அப்படிங்களா இருக்கட்டும் மாடா இருக்கணும், ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாங்க கடைசியில் இந்த ஒரு பர்சனால எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்றப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நான் டேடி சொன்னேன், டேடி 10 நிமிஷம் தூங்கிடுவார், இந்த படத்தை வந்து தூங்கவே இல்லை, அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. இவர் அழுகாது, இவரெல்லாம் கல் நஞ்சக்காரருங்க, கரண்டி விட்டு கிண்டா கூட இவர் கரைய மாட்டார். இவர் அழுதுகிட்டு இருந்தா பார்த்து, என்னவோ அழுகிறீங்க அப்படின்னு, இல்லை எனக்கு நாஸ்டாலஜிக்காக கிட்டாச்சு. ஏன்னா டேடியோட வீடு அப்படிதான், கிட்டத்தட்ட இப்போ நம்ம 1000 ஜன்னல்னு பேசுகிறோம், நான் அப்போவே வந்து கொளுத்தாத்தாலுமே அது அவ்வளோ நீ டீட்டெயிலாக டேடி வீட்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். மாமா வீட்டு திருவிழா போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், உறவுகள் எல்லாமே நம்ம தெரியுதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக எங்களை கனெக்டடாக வச்சுருந்தாங்க. 96 எப்படி ஒரு லவ் ஜானரோ, இது வந்து ஒரு ஃபேமிலி ஜானரோ சூப்பராக எடுத்துக்காரு பிரேம் பிரதர். ஆஸ் யூஷுவல் கார்த்தியை நான் சொல்லவே வேணாம், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸும் நம்மளை ரிலேட் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி தானே பண்ணுவீங்கன்னா, இதில் நிறைய சீன்ஸ் வந்து டேடிக்கும் மாமாக்கும் ரிலேட் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அதனால தான் ரொம்ப சிரித்தேன், எமோஷனல் ஆகும். இது நான் டெய்லி லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்க ரிலேட் பண்ணுறேனே அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒருத்தவங்க பாஸ்ட் பார்க்கும் போதும் ஒரு அவ்வளோ அழகாக நம்ம ஃபேமிலியோட ரிலேட் ஆச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே செமையாக இருந்துச்சு. நான் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணுற 2D-ல அப்படியே ராஜா சார் இன்னொரு கால் பண்ணி பேசிப்பேன், சார் கண்டிப்பாக அடுத்த படத்தில். ஏன்னா 2D வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கம்பெனி, அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா காலேஜ் எல்லாமே நான் அந்த சைமன்டேனியஸாக பண்ண டைம். ஏன்னா 2D எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சொல்லுவேன் சார், வருஷத்தில் எப்படியாவது நான் உங்கள் கம்பெனியில் ஒரு படம் நான் பண்ணிடுவேன்னா, அது வந்து ராஜா சாருமே அவ்வளோ என்னை ஜாலியாக பார்த்துக்கிட்டார். அவர்லாம் என் கேமியோ இருக்கான்றப்ப நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா ராஜா சார் அவ்வளோ ஆன்ஸ்க்ரீன் வரமாட்டார், அவர் கேமியோவாக இருக்கான்ற கொடுத்தாரு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் டீமுக்கு வந்து, பெரிய பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அழகான படம் கொடுத்ததுக்கு. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைமில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஜானர் அப்படியே போயிட்டே இருக்குது. அதெல்லாம் தாண்டி தனிச்சு நீங்கள் நின்றுருக்கீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஆக்டிங்கே அவ்வளவு டீட்டெயிலாக இருக்குது, அவ்வளவு க்ளோஸ் ஷாட்லாம் வச்சா ஊர் ஸ்லாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்லும் போதே அதில் அவ்வளவு இருக்குது. நம்ம ஊர் சைடில் மட்டும்தான் ஒரு உறவை சொல்லி கூப்பிடும் போது அந்த இது இருக்கும். அது வந்து அவ்வளவு நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. மலையாளம்
படம்லாம் பார்த்துட்டு ஏன் நம்மளால அந்த படம் எடுக்க முடியல, அப்படி ஒரு படம் வந்து நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டே இருப்போம். ஐ திங்க் திஸ் வில் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாக இயல்பாக எடுத்திருந்தாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி, நிறைய இடத்துல நான் அழுதேன் அண்ட் நிறைய சிரித்தேன். ஸோ இட் வாஸ் சோ கனெக்டிவ். ஓகே, அண்ட் நிறைய இடத்துல பார்க்க முடிச்சு, தியேட்டரில் எவ்வளோ சிரிச்சாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலரான இடம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, இல்லை கிராமத்தில் இல்லை ஊருக்கெல்லாம் நான் திருவிழாவுக்கு போவேன், எங்கள் பாட்டி வீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி ஐ திங்க் எல்லா ஊர்லேயுமே ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்னசென்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்குமே என்னுடைய பிறந்த ஊரில் வந்து அந்த மாதிரி இன்னசென்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. பட் ஷீஸ் மேரிட் நவ், ஷீஸ் ஹேவிங் கிட்ஸ், எவ்ரி திங். பட் ஆனாலுமே நாங்கள் எப்பயாவது பேசும்போது அது எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் இது இதுலேருந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. அண்ட் அண்ணன் தங்கச்சியோடைய பாசம் ரொம்ப பிடிச்சது, பிகாஸ் நான் ஒரு எங்கள் அண்ணன் மேலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அது ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு அண்ட் நிறைய அழுதேன் ஆக்சுவலி. சூப்பர். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Taste the daily.